வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நிமிடத்துக்கு நிமிடம் மாறிய முடிவுகளால் கடைசி வரை பரபரப்பு ஏற்படுத்திய பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 243 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. பீகாரில் 125 இடங்களை கைப்பற்றி ஐக்கிய ஜனதாதளம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி 110 இடங்களை கைப்பற்றியுள்ளது. லாலு பிரசாத் மகன் தேஜஸ்வி தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதாதளம் பீகாரில் தனிப்பெருங்கட்சியாக 75 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பாஜக 74 இடங்களை கைப்பற்றி இரண்டாவது இடத்தில் உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதான கட்சியான ஐக்கிய ஜனதாதளம் 43 இடங்களிலும் பாஜக 74 இடங்களிலும் ஜிதன் ராம் மஞ்சியின் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 4 இடங்களிலும் விகாஷீல் இன்சான் கட்சி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. மகா கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதாதளம் 75 இடங்களிலும் காங்கிரஸ் 19 இடங்களிலும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் 12 இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலா 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வான் மகன் சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சி ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது. பகுஜன் சமாஜ் ஒரு இடத்திலும் சுயேச்சை ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர். யாரும் எதிர்பார்க்காத வகையில் அசாதுதீன் ஒவைசி தலைமையிலான மஜ்லிஸ் கட்சி முதன்முறையாக பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 5 இடங்களை கைப்பற்றியுள்ளது. நிதிஷ்குமாருக்கு மீண்டும் முதல்வர் பதவி கிடைத்தாலும் பீகாரில் 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அவரது கட்சி 115 இடங்களில் போட்டியிட்டு 43 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. இறுதிக்கட்ட ஓட்டு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்துள்ளதாகவும் தேர்தல் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு சான்றிதழ் தரக்கூடாது என்று முதல்வர் நிதிஷ்குமார் தரப்பில் எந்த ஒரு நெருக்கடியும் தரப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாக்களித்த பீகார் மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நட்டா ஆகியோர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளனர். நிதிஷ்குமார் தலைமையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் ஆட்சி அமைக்கும் என்று தேர்தல் முடிவுகளுக்கு பின் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் 11 மாநிலங்களில் நடைபெற்ற 54 தொகுதி இடைத்தேர்தல்களில் 40 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. மத்திய பிரதேசத்தில் 28 தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் பாஜக 19 இடங்களையும் காங்கிரஸ் 9 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் இடைத்தேர்தல் நடந்த 7 இடங்களில் 6 தொகுதிகளை பாஜக கைப்பற்றியது. ஒரு இடத்தில் சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்றது. பகுஜன் சமாஜ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை. குஜராத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 8 தொகுதிகளிலும் கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. மணிப்பூரில் இடைத்தேர்தல் நடந்த 5 தொகுதிகளில் பாஜக 4 வெற்றி பெற்றது. 1 தொகுதியில் சுயேச்சை வேட்பாளர் வெற்றி பெற்றார். தெலுங்கானா மாநிலத்தில் 1 தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி வேட்பாளரை தோற்கடித்து பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்று ஆளுங்கட்சிக்கு அதிர்ச்சி அளித்தார். ஹரியானாவில் பரோடா தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட விளையாட்டு வீரர் யோகேஸ்வர் தத் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். ஜார்க்கண்டில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. சத்தீஸ்கரில் இடைத்தேர்தல் நடந்த 1 தொகுதியும் காங்கிரஸ் வசமானது. ஒடிசாவில் இடைத்தேர்தல் நடந்த 2 தொகுதிகளிலும் ஆளும் பிஜு ஜனதாதளம் வெற்றி பெற்றது. நாகாலாந்தில் 1 தொகுதி இடைத்தேர்தலில் நாகாலாந்து ஜனநாயக முற்போக்கு கட்சி வெற்றி பெற்றது. IPL இறுதிப் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி மும்பை அணி கோப்பையை கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டது. IPL தொடரில் 5வது முறை கோப்பையை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசுத் தொகை கிடைத்துள்ளது. ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த மும்பை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அர்னாப் கோஸ்வாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு அவசர வழக்காக இன்று விசாரிக்கிறது. அண்மையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த கள்ளக்குறிச்சி அதிமுக MLA பிரபு கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேல் யாத்திரை கோவில் யாத்திரை அல்ல, அது முழுக்க முழுக்க அரசியல் யாத்திரை என்று தமிழக DGP சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்க தேசிய கொரோனா தடுப்பு குழுவில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியை பூர்வீகமாக கொண்ட பெண் மருத்துவர் செலின் நியமிக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் திறப்பு குறித்து கருத்து கேட்பு அறிக்கை அடிப்படையில் வல்லுநர் குழுவுடன் ஆலோசித்து விரைவில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஹோசூரில் தடையை மீறி வேல் யாத்திரை நடத்திய பாஜக மாநில தலைவர் எல் முருகன் கைது செய்யப்பட்டார். டிசம்பர் 6 திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வேலை ஒப்படைக்கும் வரை ஓயப்போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் 8 மாதங்களாக மூடப்பட்டிருந்த சினிமா தியேட்டர்கள் நேற்று திறக்கப்பட்டன. பிரதமர் மோடி பீகாரில் உணர்த்திய பாடம் வரும் தேர்தலில் தமிழகத்திலும் எதிரொலிக்கும் என்று நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். பாஜகவின் வேல் யாத்திரை போன்று ஆரவார அரசியல் தேவையற்றது என்று அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் விமர்சித்துள்ளார். அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளின் கார்களில் தடை செய்யப்பட்ட பம்பர்கள் பொருத்தப்பட்டிருப்பதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் காவல் நிலையங்களில் அதிக மரணங்கள் நிகழ்வது போல தெரிகிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் துரோக பட்டியலை அடுக்கலாம், வேதனை பட்டியலை அடுக்கலாம், ஆனால் சாதனை பட்டியலை அடுக்க முடியாது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 7 பேர் விடுதலையில் சட்ட சிக்கல் உள்ளது, உள் ஒதுக்கீடு வேறு, விடுதலை விவகாரம் வேறு என்று முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அமைச்சர் துரைக்கண்ணு மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் மீது சட்ட ரீதியாக வழக்கு தொடரப்படும் என்று அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படுவது குறித்து நாளை முதல்வர் அறிவிப்பார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கொரோனா காரணமாக மூடப்பட்டிருந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா 7 மாதங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட உள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதல் சுமையாக கருதி தனித்து விடப்படும் என்று அண்மையில் பாஜகவில் இணைந்த குஷ்பு கருத்து தெரிவித்துள்ளார். தீபாவளிக்கு வெளிவரும் புதிய படங்களுக்கு விபிஎஃப் கட்டணம் 100% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கியூப் நிறுவனம் அறிவித்துள்ளது. விபிஎஃப் கட்டணம் 2 வாரங்களுக்கு இல்லை என்று டிஜிட்டல் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளதால் அந்த 2 வாரங்கள் மட்டும் புதிய படங்களை வெளியிடுவோம் என்று பாரதி ராஜா அறிவித்துள்ளார். சர்ச்சைகளுக்கு நடுவே 2 குத்து படம் சென்சாரில் ஏ சான்றிதழ் பெற்றுள்ளது. வரும் 14 தேதி தீபாவளி பண்டிகைக்கு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விக்ரமின் மகள் அக்ஷிதாவுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. விக்ரமின் மருமகன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மகன் மூகா முத்துவின் மகள் வழி பேரன் ஆவார். சித்த வைத்தியர் தணிகாச்சலம் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மற்ற மருத்துவ முறைகளைப் போன்று இந்திய மருத்துவ முறையையும் சமமாக ஊக்குவிக்க வேண்டும் எனவும் அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் நடத்த இருந்த ஆலோசனைக் கூட்டத்தை கடைசி நேரத்தில் விஜய் தவிர்த்துள்ளார். இதனால் அவரை சந்திக்க காத்திருந்த விஜய் மக்கள் இயக்கத்தினர் ஏமாற்றமடைந்தனர். குமரி மாவட்டத்தில் 268 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் மற்றும் புதிய திட்டப்பணிகளை முதல்வர் கே பழனிசாமி நேற்று தொடங்கி வைத்தார். அகில இந்திய வேளாண் நுழைவுத் தேர்வில் முதல் 3 இடங்களை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக மாணவிகள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். விருத்தாச்சலம் கிளைச்சிறையில் செல்வ முருகன் வலிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. கோயம்பேடு மார்க்கெட்டில் 3 மாத பச்சிளம் குழந்தையை மர்ம நபர்கள் கடத்திச் சென்ற நிலையில் அம்பத்தூர் பேருந்து நிலையத்தில் குழந்தையை போலீசார் மீட்டனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள காவலர்கள் 9 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. 15வது நிதிக்குழு பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 335 கோடி ரூபாய் விடுவித்து நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கோடியக்கரையிலிருந்து மீன் பிடிக்கச் சென்ற தரங்கம்பாடி மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தீபாவளி பண்டிகையையொட்டி தடையை மீறி ரயில்களில் பட்டாசுகளை எடுத்துச் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மராட்டியம் மற்றும் கேரளம் ஆகியவற்றை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலமும் சிபிஐக்கான பொது ஒப்புதலை திரும்ப பெற்றுள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூருவில் நிச்சயதார்த்தமான இளம் தம்பதி படகில் அமர்ந்து போட்டோஷூட் நடத்திய போது ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் வரை விஜய் மல்லையாவை நாடு கடத்த முடியாது என்று இங்கிலாந்து தெரிவித்துள்ளது. சந்தானம் 3 வேடங்களில் நடக்கும் பிஸ்கோ திரைப்படம் தீபாவளிக்கு திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. பங்குச்சந்தை வர்த்தகத்தில் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸும் தேசிய பங்குச்சந்தை நிப்டியும் நேற்று வரலாறு காணாத உச்சத்தை தொட்டன.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் பைடன் வெற்றியை விட ட்ரம்ப் தோல்வியே அதிகம் கொண்டாடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சீன அரசு நிறுவனம் தயாரித்துள்ள கொரோனா வேக் தடுப்பூசி பரிசோதிக்கப்பட்ட போது மோசமான பாதிப்பை உண்டாக்கியதால் பிரேசிலில் பரிசோதனை நிறுத்தப்பட்டுள்ளது. மிகவும் புராதனமான இஸ்லாமிய சட்டங்களில் இருந்து விலக ஐக்கிய அரபு அமீரகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அணிக்கு விளையாட தேர்வாகியுள்ள தமிழக வீரர் நடராஜனுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மு க ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தங்கம் விலை சவரனுக்கு 1136 ரூபாய் குறைந்து 1 கிராம் 4780 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 38240 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றது. 1 கிராம் வெள்ளியின் விலை 3.90 ரூபாய் காசுகள் குறைந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி. இது நம்ம சேனல், நமக்கான சேனல்.